Hi guys, welcome back to Versus Gaming Tamil channel. In the video, we will talk about the thumbnail, but we will give a brief intro. The game is in our life, we will be able to get the most important games in our life. We will be able to get the memories of the games. So, if you look at the childhood, you will be able to get the most important games in your segment. You will be able to get the seat to the seat. So, மெமரபிள் கேம்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டாப் ஃபைவ் கேம்ஸ் தட் யூ ஹவ் பிளேட் இன் சைல்ட்ஹுட் பார்ட் த்ரீ தான் கைஸ். ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் நம்ம சேனலோட டிஸ்கார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டைம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் வந்து நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணாத கேம், ஏர் பபுள் ஷூட்டர் கேம் கைஸ். ஸோ இது வந்து ஒரு பபுள் ஷூட்டர் கேம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த கேம் வந்து உண்மையிலேயே நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுற கேம். ஒரு சின்ன கேம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், பட் சூப்பராக இருக்கும், சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அந்த கலர்ஃபுல்லான கேம். ஸோ இந்த கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே ஒர்க் ஆகாது, அந்த பாதி டிஸ்பிளே தான் ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும் இந்த கேம். நீங்கள் அது ப்ளே பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் இந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த கேம் வந்து நம்ம ஃபிஃப்த்து பொசிஷனில் போட்டிருக்கிறது ஒர்த்தன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வர கேம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், இதுக்கப்புறம் வர கேம்ஸ் எல்லாம் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேம்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான கேம் தான். அதனால தான் இந்த கேம் வந்து நான் போட்டிருக்கேன். ஷார்ட்டான கேம்னா ஒரு லெவலில் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த கேமுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, திங்கிங்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கே தெரியும், இதில் ஆட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு லெவல் முடிய போது ஆட்ஸ் வரும். ஸோ அதனால் கூட நான் வந்து இந்த கேம் ஃபிஃப்த் பொசிஷனில் போட்டிருக்கேன்னு சொல்லுவோம். ஸோ யார் யார் அதில் ஹையஸ்ட் லெவல் ரீச் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம சேனல்லேயே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கோம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு அதில் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்க கேம்ஸ் இருக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வாங்க நம்ம அடுத்த கேமுக்குள்ளே போகலாம் கைஸ். கைஸ் நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஃபோர் பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் வந்து பவுன்ஸ் தான் கைஸ். ஸோ இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து ஒரு நீங்கள் ஒரு இயர்லி டூ கே கிட்டா இருந்தாலும் நைன்டிஸ் கிட்டா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கேம் நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே ஒரு ஜாலியான கேம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம் தான் கைஸ். ஸோ அதில் நிறைய லெவல்லாம் நீங்கள் அன்லாக் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தான் ப்ளே பண்ணணும். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான கேம் தான் கைஸ். நீங்கள் இதோட கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடங்கள் வரும்போதும் இதை எப்படி தடந்து போகிறீங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். ஸோ அதுதான் இந்த மூணு லூஸ் பண்ணால் போயிடுவோம் அப்படின்றது தான் லைஃப். இதோட கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் இதை யார் யார் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் விளாண்டுருப்பீங்கன்றதை தெரியல. பட் நீங்கள் யார் யார் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கேம் ப்ளே பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் முத முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ ஓகே கேஸ், இந்த கேம் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் இந்த இதுலையாவது ப்ளே பண்ணியிருப்பீங்க, கன்சோல்லையாவது ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் கன்சோலில் ப்ளே பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கேம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சொல்லிடுறேன் கைஸ். ஸோ இந்த கேம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம், லிஸ்ட்டில் இருக்கிறதே வந்து இது ஒரு ஸ்பெஷல் கேம் கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கேம் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்க்கணும் இந்த கேமை. ஸோ இந்த கேம் வந்து உண்மையிலேயே எக்கச்சக்கமான லெவல்ஸ் இருக்குது கைஸ். அதெல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் நமக்கு மூளைக்கு வேலை செய்கிற மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி கேம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும் கைஸ். ஓகே, வாங்க அடுத்த கேம்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்டில் நம்பர் த்ரீ பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் வந்து ஆர்ச்சரி பவு தான் கைஸ். ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கேம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மல்டிப்ளேயர் கேம், ஒரு ஃபேமஸான மல்டிப்ளேயர் கேம்னா இதுன்னு சொல்லுவேன். ஸோ ஓகே கைஸ், இந்த கேம் யார் யார் ப்ளே பண்ணிக்கிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் நம்பர் த்ரீ பொசிஷனில் போட்டிருக்கேன், ஏன்னா இதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே சும்மா தாறுமாறாக இருக்கும், தக்காளி வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓகே கைஸ், இது வந்து ஒரு இது வந்து மல்டிப்ளேயர் மோட் இருக்குது, டைம் மோட் இருக்குது, சிங்கிள் பிளேயர் மோடு கூட இருக்குது. நீங்கள் உங்களுக்கு போர் அடித்தா சிங்கிள் பிளேயர் மோட் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறதுனா ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும், நீங்கள் எது ப்ளே பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் இங்கேயும் பர்ச்சேசஸ் இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. ஸோ அந்த டேத்தில் நான் ப்ளே பண்ணும்போது தான்
இன்கேம் பர்ச்சேஸ்லாம் தெரியாது. ஸோ யார் யார் இதில் புல் சேக்கர்லாம் நடிச்சிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய டைம் அடிச்சிருக்கேன் இந்த கேம் வந்து, நான் இந்த லிஸ்ட்லேயே அதிக டைம் ப்ளே பண்ண கேம் இது தான். ஸோ இது வந்து நான் நிறைய டைம் ப்ளே பண்ணியிருப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்ஸ் அனிமேஷன்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஒரு ஆர்ச்சரி போ கேம். ஸோ ஒரு ஷூட்டிங் கேம் சொல்லலாம், மல்டி பிளேயர் கேம்னு சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணலாம் இந்த கேமை ஆப்போசிட்டாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கேம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ மறுபடியும் இந்த கேமை டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸை திருப்பி கொண்டு வாங்க கைஸ். ஸோ ஓகே, இதில் நம்ம எப்பயுமே புல்ஸே தான் அடிப்போம். ஸோ நம்ம இதில் ப்ரோ பிளேயர். ஸோ ஓகே கைஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே போகலாம். இஸ் நம்ம லிஸ்ட்ல நம்பர் டூ பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் வந்து மினி மில்டியா தாங்க கைஸ், டூடில் ஆர்மி 2. ஸோ இந்த கேம் வந்து ஃபேமஸான கேம், ஒரு மல்டிப்ளேயர் கேம், ஒரு ஷூட்டர் கேம், ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்கெலாம் முன்னாடி வந்த கேம் இது. ஸோ சின்ன பசங்களுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டர் கேம் தான் இது. ஸோ இது வந்து உண்மையிலே என்னதான் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் கைஸ். கேமை நீங்கள் என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணலாம். இந்த கேமில் எக்கச்சக்கமான மெமரிஸ் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ சைல்டுஹுட்டில் இருக்க மெமரிஸ் எல்லாமே மினி மில்டியாவில் அடங்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினி மில்டியா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது கைஸ், அடிக்டிவ் கேம்னு சொல்லலாம், அடிக்கடி ப்ளே பண்ணுற கேம். ஸோ இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் மினி மில்டியா. ஸோ யார் யார் மினி மில்டியா உங்கள் ஃப்ரெண்டோட ப்ளே பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையை சொல்ல போனோம்னா இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கேம்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப காமெடியான கேம். நான் இந்த கேமோட கிராஃபிக்ஸை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கேம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். ஸோ அதாவது ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் ப்ளே பண்ணதுக்கப்புறம், இப்போ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அதெல்லாம் ப்ளே பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி மினி மில்டியா ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அதுவும் அந்த கிராஃபிக்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் டைம் கிடச்சா உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸை திருப்பி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல, நான் ப்ளே பண்ண போகிறேன். நீங்களும் டைம் கிடச்சா கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்க கேமை பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் அதாவது டாப் பிளேஸ் பிடிச்சிருக்க கேம் வந்து ஹில் கிளைம் ரேசிங் தான் கைஸ். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹில் கிளைம் ரேசிங் பற்றி, தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு ரேசிங் கேம்னா இந்த கேம் தான் சொல்லுவோம். ஒரு ஹில் கிளைம் பண்ணுறது ஒரு எப்பயுமே சின்ன வயசில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு பிக்னிக், ஒரு வெக்கேஷன் போகிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஹில்லுக்கோ ஒரு மவுண்டெயினுக்கோ போய் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து இந்த கேமில் வந்து நடந்திருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் ஒரு ஹில் கிளைம் பண்ணுறது. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு டப்பாக்கார தான் கொடுப்பாங்க, பட் போக போக வந்து உங்களுக்கு கார்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இதில் இப்படி கிட்டத்தட்ட உங்கள் ஃபேவரட் லெவலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் எப்பயுமே ரேஸ் தான். ஸோ உங்கள் ஃபேவரட் வண்டியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் வந்து பைக் தான் எப்பயுமே, ஏன்னா பைக்கு ஸ்பேஸு பூரா போட்டு பேக் ஃப்ளிப் ஃப்ரண்ட் ஃப்ளிப் எல்லாமே அடிச்சு சும்மா பட்டைய கலப்பெலாம் அந்த கேமில். ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான கேம் கைஸ். என் சைல்டுஹுட்டில் நான் இது இந்த கேம் நிறைய ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஒரு டயத்தில் வந்து இந்த கேம் வந்து எனக்கே என்னது சொல்கிறது, இந்த கேமோட அப்கிரேடான கேம்ஸ் நல்ல கிராஃபிக்ஸ் கேமை தேடி போயிட்டேன். பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அந்த ஃபியூயல்னு ஒன்று வச்சுருப்பாங்க கைஸ், அதுதான் சரியான கடுப்பு கிளப்பும். ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த ஃபியூயல் எடுக்க. நான் வேறு பேக் ஃப்ளிப்பு, ஜம்ப் ஃப்ளிப்பு, ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு எல்லாத்தையும் கலந்து கலந்து அடிப்பேனா, ஸோ ஃபியூயலே கிடைக்காது கைஸ் எனக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த கேம் ஓரளவு பர்சனலாக பிடிக்கும். பட் அந்த ஃபியூயல் மட்டும் இல்லைன்னா இந்த கேம் நான் 100% எடுத்திருப்பேன். பட் அந்த ஃபியூயல்னு ஒன்று வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த கேம் கொஞ்சம் கடுப்பாக போச்சு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், ஹைஸ், ஹைவே அதெல்லாம் சும்மா ஸ்பீடாக போகிறது, ஒரு 100-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது ஃபியூயல்ஸ் எல்லாம் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா கைஸ், அப்படியே அடிச்சு தூக்கி போட்டு போக வேண்டியதான். ஸோ இதில் நான் பெரும்பாலும் காயின்ஸ்லாம் எடுக்கவே மாட்டேன், கலெக்டே பண்ண மாட்டேன், டைமண்ட்ஸ் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். உண்மையை சொன்னால் நான் வாட்டுக்கு ஸ்பீடு தான் பார்ப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ஸ்பீட் பேஸ்டு கேம்னால எனக்கு ஸ்பீடு தான் இந்த கேமில் பிடிக்கும். ஸோ இந்த கேம் யார் யார் ப்ளே பண்ணிக்கிங்க, இந்த கேம் நம்பர் ஒன் பொசிஷனில் போட்டிருக்கிறது ஒருத்தான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம கிட்டத்தட்ட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்க 5 கேமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம இந்த சீரீஸை முடிச்சுக்கோம் ஃபேமஸ் கேம்ஸை. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் கேம்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், 5 கேம் போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி 3 பார்ட் போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தானே, பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் சந்திப்போம் கைஸ். அதுவரை விடை பெற்றுக்கொள்வது நான்கு லோசஸ் கேமிங் எஸ்பி டாடா வை கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் முத முறை வரீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க கைஸ். ஸோ ஓகே அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேம்ஸ் ஒனோட போட்டிருப்பேன், இந்த மாதிரி கேம்ஸ் ஒனோட போடலாமா ஃபியூச்சர் வீடியோஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டாடா பாபாய். அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திப்போம், அதுவரை சென்று வருகிறேன். டாடா பாபாய் கைஸ்.